வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த சேனாபதி கதாபாத்திரத்தை உருவாக்குறதுக்கு சாருடைய ஃபோட்டோ, சாருடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க ஃப்ரண்டல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க பிரதர்ஸ் ரெண்டு பிரதர்ஸுடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் கொடுத்து அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆர்ட் டைரக்டர் தோட்டாத்தர்னிக்கிட்ட வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு தர சொன்னேன். அந்த ஸ்கெட்சை பார்த்தவொன்னு ஒரு சிலிப் வந்துச்சு. அந்த ஸ்கெட்ச் தான் அந்த லுக்கு. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது ஒரு சிலிப்பு. முதல் நாள் ஷூட்டிங் வந்து அந்த இந்தியன் தாத்தா கேரக்டரில் அவர் அந்த சைதாப்பட்ட ஸ்கூலில் வந்து அப்படி வந்து நின்னும்போது ஒரு சிலிப் வந்துச்சு. அதெல்லாம் வந்து அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. அதே கேரக்டர் ஒரு 28 வருஷம் கழித்து ஒரு மேக்கப் டெஸ்ட்டு போட்டு, மேக்கப் டெஸ்ட்டுக்கு அந்த மேக்கப்லாம் போட்டு வந்து நின்னப்போ அந்த சிலிப்பு பன்மடங்கு அதிகமாகிடுச்சு. நான் பல மெடல் சொல்லியிருக்கேன், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் உள்ளே கமல் சார் இருந்தால் கூட அந்த மேக்கப்பில் வந்து இந்தியன் தாத்தா இருக்கிறார், நம்ம பக்கத்தில் இருக்கிறாருன்ற ஒரு பயம், ஒரு மரியாதை. என்ன வந்து ஒரு நம்ம ஆக்டர் கமல் சார் தான் யோசித்தாலும் அதை மீறி அந்த இந்தியன் தாத்தா தான் அந்த செட்டில் இருக்காருன்ற ஒரு உணர்வு எப்போ பார்த்தாலும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் கேரக்டர் 28 வருஷம் கழித்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அவருடைய ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அதே சிலிர்ப்பு ஆடியன்ஸ்க்கும் இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கதை, அந்த கதைக்கு என்ன மாதிரியான திரைக்கதை, என்ன மாதிரியான காட்சிகள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்கும் பிடிக்கிறமான விஷயங்கள் வந்து உள்ளே வந்துடுதுங்கிறது தான் உண்மை. ஆக்டிவ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. சரி, ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு மானிட்டரில் வந்து அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டடி பண்ணுறாங்கன்னும் போது அது ஒரு பிறந்த தேதி போட வேண்டிய ஒரு இதில் ஒரு டேட்டை போட்டோம், இண்டிபெண்டன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணி. ஆனால் இப்போ வந்து ரெண்டாவது பார்ட் எடுக்கும்போது இவ்வளோ வருஷம் கழித்து எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. இப்போ வரும்போது இப்போ என்ன ஏஜ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிறைய கேள்விகள் வருது. நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து இப்போது சைனாவில் பார்த்தீங்கன்னா லூசி ஜியான்னு ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்கார் மார்ஷியல் ஆர்ட்ஸ். அவருக்கு 118 வயசு. அவர் வந்து இப்போ சமீபத்தில் இறந்துட்டார். அவர் அந்த ஏஜில் கூட வந்து பறந்து பறந்து அடிக்கக்கூடிய ஒரு கிராண்ட் மாஸ்டராக இருந்தார். அதே மாதிரி தான் இந்த கேரக்டரும், நம்ம சேனாபதியும் வந்து இஸ் அ கிராண்ட் மாஸ்டர், வர்மக்கலையில் ஒரு கிராண்ட் மாஸ்டர். இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவாக ஒரு குவாலிட்டி என்ன இருக்கும்னா டிசிப்ளின், அப்புறம் ஹேபிட்ஸ். அதாவது மெயினாக வந்து நம்ம கல்ச்சர் பார்த்திங்கன்னா இந்த தியானம், யோகா இதெல்லாம் பண்ணக்கூடிய கேரக்டர். ஃபுட் ஹேபிட்ஸு, அதாவது ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டருக்கு வந்து வயசு ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க அந்த ஏஜில் இருந்தால் கூட அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பர்மேனுக்கு ஏஜ் கிடையாது. இப்போ அதே பார்த்தீங்கன்னா இப்போ அயன் ஃபிளமிங்கோடைய புக்கில் இப்போ வர அந்த பாண்டு கேரக்டர் இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 102 வயசு. நம்ம அப்படியே பார்க்குறோம் பாண்டு, அவரை நம்ம ரசிக்கணும், அந்த மாதிரி தான் நான் பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா வந்து சேனாபதி கேரக்டர் வந்து நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கோபம், ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான். உங்கள் எல்லாருடைய மனசுலையும் இருக்கக்கூடிய கோபம், ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அந்த சேனாபதி கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் எப்போவுமே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறது தான் எல்லோரும் விரும்புவாங்க, நானும் அதான் விரும்புகிறேன். கொஞ்சம் நான் எல்லா பக்கமும் யோசிப்பேன், சரி இந்த ஏஜுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வழுக்க வச்சு, முடியெல்லாம் கொட்டி போய், இன்னும் கொஞ்சம் சுருக்கெல்லாம் வச்சு பார்க்க, என்னாலே பார்க்க முடியல. எப்படி எதுக்கு இப்படி பார்க்கணும், அது ஒரு சூப்பர்மேன் கேரக்டர் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லுக்கில் இந்த படத்தில் காமிக்கிறோம். இதில் ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னா, பார்ட் 1 பண்ணும்போது அப்போ வந்து ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி, அவர் ரொம்ப கஷ்டம் சாருக்கு. இப்போவும் கஷ்டம்தான், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த திக்னஸ்க்கு வந்து நீங்கள் சாதாரணமாக நடிச்சிங்கன்னா வெளியில் வராது. அதை கண்ணாடியில் பார்த்து பார்த்து எத்தனை மடங்கு நடித்தா இந்த ஸ்மைல் வர்றதுக்கு எவ்வளோ பம்ப் பண்ணணும், எவ்வளோ ப்ரெஷர் போடணுன்றது கண்ணாடியை பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி சார் நடித்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெல்லிசாயிடுச்சு ப்ராஸ்தட்டிக்ஸ் அப்படின்னும் போது நான் சொன்னது என்னென்னா, அப்போ வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போகிறதுக்கு வசதி இல்லை, நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணார். இருந்தாலும் அமெரிக்காவுக்கு போயிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறலாம், அந்த ஃபெசிலிட்டிலாம் அப்போ இல்லை. இப்போ வந்து போன படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது யாருக்கும் அது கமல் சார் மாதிரி இல்லையே, இல்லை கமல் சார் மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு
ஒரு டிஸ்கஷன் போச்சு. இந்த வாட்டி நான் சொன்னது லெகசி எஃபெக்ட்ஸ்ன்றவங்க தான் அந்த மேக்கப் டிசைன் பண்ணாங்க. அவங்ககிட்ட நான் சொன்னது இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சீ அவர் ஆக்டர் மோர். ஏன்னா ப்ராஸ்தட்டிக்ஸில் வந்து நம்ம ஆக்டருடைய முகம் வந்து அந்த திக்னஸில் போயிடக்கூடாது, அந்த ஆடியன்ஸுக்கு வந்து அந்த ஆக்டரை பார்க்கணும் அப்படின்னும் போது அவங்க கரெக்டாக வந்து இந்த வாட்டி பார்ட் ஒன்னோட பார்ட் டூவில் நீங்கள் வந்து கமல் சாருடைய முகத்தையும் அந்த கேரக்டரில் இன்னும் நல்லா அதுதான் வந்து அதோடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நியர் விருப்பம் எல்லாருமே என்ன கேட்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா, அவர் கேள்விப்பட்டு என்ன நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த இந்தியன், இது நீங்கள் வெளியிலலாம் பண்ணக்கூடாது, எனக்கு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை மாதிரி, இது நான் தான் பண்ணுவேன், ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டு, அப்புறம் நான் அந்த ப்ரொடியூசர் அவங்கள்ட்ட பேசி அப்புறம் அந்த படத்தை வந்து இப்போது சுபாஷ் தயாரிக்க நம்ம படம் எடுத்திருக்கோம் இந்தியன். இதில் அவர் சொன்ன மாதிரி இப்போது சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து கற்பனை பண்ணிட்டாலும் அதை வந்து அந்த கற்பனையை நிஜமாக்குறதுக்கு, நிஜமாக ஒரு காட்சியாக பார்க்கறதுக்கு அதுக்கு உண்டான செட்டு, அதுக்கு உண்டான மேக்கப்பு, அதுக்கு உண்டான லொக்கேஷன், பொலிவியா போகிறதுக்கு ரொம்ப இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். லைக் பொலிவியா போய் அந்த சாங்கை ஷூட் பண்ணுறதுலாம், தைவானில் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து அவர் ப்ரொவைட் பண்ணலைன்னா இப்போ நான் இமேஜின் பண்ணது அப்படியே ஸ்க்ரீனில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஐ ஹவ் டு தேங்க். கதை கேட்குறாங்க சார், பார்த்துக்குங்க. இல்லை இப்போ இதில் வந்து மெயினாக நிறைய கேரக்டர்ஸ் கேமியோஸ் ஜாஸ்தி, அது எல்லாமே நல்ல ஒரு பண்பட்ட நடிகர்கள், நல்ல அனுபவம் வாய்ந்த நடிகர்கள், சிறந்த நடிகர்களை வந்து இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணியிருக்கோம். லைக் சமுத்திரகனி சார், எஸ் ஜே சூர்யா, பாபி சிம்மா, தம்பிராமையா, மனோபாலா, விவேக், அப்புறம் ரேணுகா சொல்லிட்டேன், சித்தார்த் மெயினா, ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், நிறைய கேமியோஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நிறைய ஃபேமிலி விஷயங்கள்லாம் அந்த படத்தில் வருது. ஸோ எல்லா ஃபேமிலியும் வந்து எங்கேஜாக பார்க்கக்கூடிய படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நடுவில் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு மீடியாவிற்கு பரிச்சயமான ஒரு கேரக்டர் தான், அது ஆர்கே லக்ஷ்மனுடைய கார்ட்டூன் காமன் மேன். அவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த கார்ட்டூன் வந்து ரெகுலராக போடுவார். அது ரொம்ப அந்த கார்ட்டூன்லாம் ரொம்ப பிரபலம், ரொம்ப மிகச்சிறந்த ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஆர்கே லக்ஷ்மன் அவர்கள். அவருடைய அந்த காமன் மேன் கதாபாத்திரத்தை வந்து ஒரு 3D அனிமேஷனில் இதில் வந்து இந்த கதையில் வந்து ஒரு கதை சொல்லும் ஒரு டூலாக நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். அது ஒரு புது விஷயம். அப்புறம் சொன்ன மாதிரி பொலிவியாவில் எடுத்த அந்த கேலண்டர் சாங் மிஸ் யூனிவர்ஸ், நான் வந்து இந்தியன் ஆக்ட்ரஸே ட்ரை பண்ணேன், ரெண்டு மூணு பேரை ட்ரை பண்ணேன், கிடைக்கல, அவங்க டேட்ஸ் கிடைக்கல. அப்போது வந்து அந்த கேலண்டர் ஷூட்டுக்கு பொருத்தமாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு புகைப்படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. ஸோ அவங்கள ட்ரை பண்ணி பார்த்தோம், அவங்க வந்து அவங்க அக்செப்ட் பண்ணதுனால அவங்கள வந்து இந்த பாட்டில் நாங்கள் படத்தில் வருவாங்க அந்த பாட்டில். அப்புறம் மெயினாக டெக்னீஷியன்ஸ் லைக் ரவிவர்மன் ரொம்ப அருமையான ஒளிப்பதிவு. இப்போ சார் சொன்ன மாதிரி வியந்து பார்க்குற ஒரு செட்டெல்லாம் வந்து முத்துராஜ் ப்ரொடக்ஷன் டிசைனருடைய ஒர்க்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். இந்த படத்தில் பார்த்தா அப்படி நம்மளே ஒரு லேஸில் எக்ஸைட் ஆக மாட்டோம், ஒரு செட்டு டிசைன் அப்ரூவ் பண்ணுறதுக்கு பேக் அண்ட் ஃபோர்த் போவோம், கடைசியில் ஒன்று கொடுப்பாரு. செட்டில் வந்து பார்த்தா நம்மளுடைய எதிர்பார்ப்பே மிஞ்சக்கூடிய ஒரு அருமையான ஒரு அவுட்புட்டை வந்து முத்துராஜ் சார் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் தைவானில் ஷூட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் விட மெயினாக நம்ம கமல் சார் தான். நான் வந்து பார்ட் ஒன்ல சொன்னேன், லைக் ஒரு தராஸில் வந்து ஒரு பக்கம் டைரக்டர், ப்ரொடியூசர், படத்தில் நடித்த ஆக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், அத்தனை பேரையும் ஒரு தராசில் போட்டுட்டு இன்னொரு பக்கம் தராசில் கமல் சாரை உட்கார வச்சா ஈக்குவல் ஆகிடும். அந்த அளவுக்கு இவருடைய இவர் சாருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருந்தது அந்த இந்தியன் ஒரு விழாவில் நான் சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ தராஸ் இந்த பக்கம் சாஞ்சிடுச்சு, சார் வந்து எங்கள் எல்லாரையும் மிஞ்சுற அளவுக்கு அவர் வெயிட்டாக இருக்கார் அந்த படத்தில் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே
நீங்கள் கேட்டிங்களே படத்தில் வேறு என்ன நான் இல்லைன்ட்டு, சாருடைய பர்ஃபார்மன்ஸ், சாருடைய ப்ரெசன்ஸ், ஏன்னா அவர் வர சீனெல்லாம் வந்து அப்படி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. அது ஒரு எழுதுனதுக்கும் அது ஒரு சீனாகும்போது அது எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்குதுன்றதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஐ பிலீவ் நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.